வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்து கொண்ட நான் எஸ் எம் அசீம் மோகன். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகேவுக்கு வெளிநாடு செல்ல தடை. பாடசாலை மாணவர்களின் பகல் உணவுக்கென பிரத்யேக நிதியம். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பது பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு சமனென பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் 6 பேர் 30 வருடங்களின் பின்னர் விடுதலை. ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகேவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக் உள்ளிட்ட குழு தாக்கல் செய்த மனுவை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் நந்தன அமரசிங்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கமைய ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகேவுக்கு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை வெளிநாட்டிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டயனா கமுகேவின் பிறப்பு சான்றிதழ், தேசிய அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவ்வாறு இருக்கும்போது ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகே இன்றிரவு வெளிநாடு செல்ல தயாராகியதாக நம்ப தகுந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அவர் வெளிநாடு செல்வது விசாரணைகளை ஸ்தம்பிதமடைய செய்யும் என சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இதனால் குறுகிய காலத்திற்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்குமாறு சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தார். குறித்த விடயம் தொடர்பில் சத்திய கடதாசி ஊடாக விடயங்களை உறுதிப்படுத்துமாறு நீதிபதி சட்டத்தரணிக்கு அறிவித்தார். சட்டத்தரணி துசித குணசேகரம் முன்வைத்த சத்திய கடதாசியை அடிப்படையாக கொண்டு சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக் விடயங்களை முன்வைத்தார். இதனை ஆராய்ந்த நீதவான் ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகேவுக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து தீர்ப்பளித்தார். இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெளிநாட்டு பயண தடை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் டயனா கமுகே இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வெளிநாடு ஒன்றுக்கு செல்வதாயின் எனக்கு நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தேவை இருக்காது. சிறுவயதில் வெளிநாடு ஒன்றில் கல்வி கற்ற நான் அந்த நாட்டை விட்டு இங்கு வந்தேன். நான் இந்த நாட்டிலேயே இறப்பேன். நாட்டிற்காக என்னால் இயலுமான சகலதையும் செய்வதற்கு முயற்சிப்பேன். நாட்டுக்கென சேவையாற்றும் நபர்களுக்கு அதனை செய்ய இடமளிக்க மாட்டார்கள். இதனை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். குறுகிய நோக்கங்களுக்காக என்னை இவ்வாறு தடுப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். பகலுணவு வழங்கப்படும் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையை 151% அதிகரிப்பதற்கு புறம்பான நிதியம் ஒன்றை அமைக்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் தெரிவித்தார். பாடசாலை கட்டமைப்பில் உள்ள 43 லட்சம் மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். எமது நாட்டு பாடசாலை கட்டமைப்பில் அதிகளவான பிள்ளைகள் சரியான விதத்தில் உணவு பானமின்றி கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் மோசமான நிலைமை உருவாகியுள்ளது. அதனால் திங்கட்கிழமை முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உள்ள 43 லட்சம் மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கும் யோசனையை முன்வைக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். பல்கலைக்கழக மாணவர்களில் அநேகமானோருக்கு மகாபுல மற்றும் இனிய புலமை பரிசில் வழங்கும் செயற்பாடுகள் தாமதமடைந்துள்ளன. நாட்டில் உள்ள சகல அரச பல்கலைக்கழகங்களிலும் 140,000 அதிகமான மாணவர்கள் இருக்கின்றார்கள். இதில் 110,000 பேருக்கு மகாபுல மற்றும் பேசரி என்ற புலமை பரிசில்கள் வழங்கப்படுகின்றன. மகாபுல ஊடாக 5,500 ரூபாயும் பேசரி ஊடாக 5,000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. நான் இந்த அமைச்சை பொறுப்பேற்கும் போது 3 மாத கால நிலுவை இருந்தது. அந்த நிலுவையை இப்போது கொடுத்து முடித்துள்ளோம். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இதுவரை நாம் தொடர்ந்தும் வழங்கி வருகின்றோம். அடுத்த பிரச்சனை மாணவர்களின் போஷாக்கு தொடர்பான கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவர் தலைமையில் இதற்கென விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோட்டம், வளையம் மற்றும் மாகாண மட்டத்தில் மாதாந்தம் அறிக்கைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. தற்போது அரசாங்கம் வருடாந்தம் ஒதுக்குகின்ற 7 பில்லியன் நிதியை வைத்தே பகலுணவை வழங்கி வருகின்றோம். அதில் மாணவர்களுக்காக செலவாகும் பணத்தின் அளவை 60 ரூபாய் வரை திட்டமிட்டோம். ஆனால் அதுவும் போதுமானது இல்லை என நான் எண்ணுகிறேன். குறைந்தது அதனை 75 ரூபாய் வரையாவது அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். 11 லட்சம் பேருக்கு பகலுணவு வழங்கும் செயற்பாட்டை
கல்வி அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருகிறது. இந்த அளவை 151 வீதமாக, அதாவது 2 மடங்காக அதிகரிக்க புறம்பான நிதியொன்றை அமைப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இது குறித்து சமூர்த்தி வேலை திட்டத்தோடும் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம். அடுத்த வருடத்திற்காக பாடசாலை உபகரணங்கள் மற்றும் அப்பியாச கோப்பிகளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கும் நடவடிக்கையினை சமூர்த்தியுடன் இணைந்து முன்னெடுக்க உள்ளோம். அதிர்ஷ்டவசமாக எமக்கு தேவையான சீருடையில் 170 வீதமானவை சீனாவிடமிருந்து கிடைக்கின்றது. டிசம்பர் அல்லது ஜனவரியில் அது கிடைக்கும். எஞ்சிய தொகையை கொள்வனவு செய்யும். அரசாங்கம் இன்றி எவ்வாறான அறிக்கையை வெளியிட்டாலும் விவசாயிகளுக்கு உரம் சென்றடையவில்லை. இது பாரிய பிரச்சனையாகும். இவருடைய இந்த தகவலை அமைச்சருக்கு கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுக்கிறேன். நான் கடந்த வாரம் அனுராதபுரம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு சென்றிருந்தேன். அங்கு அநேகமான நிலங்களில் பயிற்சிக்கு இடம் வருகின்றது. அநேக இடங்களுக்கு உரம் கிடைத்துள்ளது. சில இடங்களில் உரம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடும் முன்வைக்கப்பட்டது. அதிகபட்ச சில்லறை விலையை விடவும் கூடுதல் விலைக்கு முட்டையை விற்பனை செய்த ஹாங்வல பிரதேசத்தில் உள்ள சிறப்பு அங்காடிக்கு எதிராக நீதிமன்றம் 10,20,000 ரூபாவை தண்டப்படமாக விதித்துள்ளது. இந்நிலையில் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்பவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான சுற்றி வளைப்புகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முட்டைக்கான சில்லறை விலை தொடர்பில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விலையை விடவும் அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்யப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான சுற்றி வளைப்புகளும் வழக்கு தொடரப்படும் செயற்பாடுகளும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்றைய தினம் சிறப்பு அங்காடி ஒன்றின் மீது 10,20,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. மேலும் சில வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக 1,00,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. 50 ரூபாவை விடவும் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்ய வேண்டாம் என அறிவித்துள்ளோம். குறிப்பிட்ட வர்த்தக நிலையம் ஒன்றின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாயின் குறைந்தபட்சம் 5,00,000 ரூபாய் தண்டப்பணமும் அதிகபட்சமாக 50,00,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படலாம். அத்துடன் 6 மாத சிறை தண்டனை விதிப்பதற்கும் ஏற்பாடுகள் உள்ளன. அல்லது இவை இரண்டையும் விதிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் பொருளாதார ஸ்திரத்தன்மை வீழ்த்தப்படும் என சட்டத்தரணி சாகர பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடுவின் கட்சி தலைமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் காணப்படும் அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்தால் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் சீர்குலைந்து நாடு மீண்டும் பாரிய நெருக்கடிக்கு தள்ளப்படும். இதனால் தேவையற்ற அரசியல் பிரச்சனைகளுக்குள் தலையிடாது நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சாதகமான வேலை திட்டங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். படிப்படியாக நாட்டை முன்னேற்றி செல்லும் வேலை திட்டங்களுக்கு மக்கள் தமது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பொறுப்பு கூற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெருமை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி ஜனநாயகமற்ற கட்சி என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெருனிகா பிரேமச்சந்திர குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை ரீதியான தீர்மானங்கள் பிழைத்ததனாலேயே நாட்டிற்கு இந்த நிலை ஏற்பட்டது. இதற்கு மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் பொறுப்பு கூற வேண்டும். இதில் எமக்கு தொடர்பு இல்லை என எவரும் தப்பிக்க முடியாது. சரியான தீர்மானங்கள் இருந்த அதே நேரத்தில் தவறான தீர்மானங்களும் இருந்தன. தவறிய தீர்மானங்களை சீர் செய்யும் பொறுப்பு எமக்குள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரம் சிறந்த கட்சியா? 80களில் இடம்பெற்ற நிகழ்வுகளை மறந்து விடுவோம். 1994 இருந்து அவர்கள் ஜனநாயக வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தனர். அன்றிலிருந்து தனித்து பயணம் செய்கின்றோம் என்று கூறிய அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கூட்டமாக மாறினர். சந்திரிகா, மகிந்த போன்றவர்களுடன் கூட்டாக இணைந்தனர். குறித்த கட்சியில் உள்ள எவருக்கும் தனிப்பட்ட கொள்கை என்ற ஒன்று இல்லை. அரசாங்கத்தினால் எதிர்கட்சி வீதிக்கு வரவழைக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் குணபால் ரத்னசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவதை தடுக்கும் வகையிலும் எதிர்கட்சி செயற்படுவதாக குற்றம் சுமத்துகின்றனர். அரசாங்கமே சில சந்தர்ப்பங்களில் எதிர்கட்சியை வீதிக்கு கொண்டு வருகிறது. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவை ஏற்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டால் அனைத்து எதிர்கட்சிகளும் வீதிக்கு வரும். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் தமது கட்சி இதுவரை எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது சம்பந்தமாக நாங்கள் கட்சி உயர்மட்ட குழுட்டையும் பேசியிருக்கிறோம். பேசி நாங்கள் எடுத்திருக்க முடிவு என்னன்னா, நாங்கள் இப்போ வரப்போகிற பட்ஜெட்டை நாங்கள் ஆராய்ந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுப்போம். அது மக்களுக்கு பாதகமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை எதிர்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வர நிலைமையிலையும் சூழ்நிலையிலையும் இருக்கும். சீர்திருத்தமும் வர மாதிரி இருக்கணும், அதே சமயம் அடிமட்டத்தில் இருக்க மக்களை பாதிக்காமலையும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தால் அதை நாங்கள் கட்டாயம் ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்போம். குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கென புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 7 தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளித்தனர். இலங்கைக்கென நியமிக்கப்பட்டுள்ள ராஜதந்திரிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான மெக்சிகோவின் புதிய தூதுவர் ஃபெட்ரிகோ சலாஸ் லோத்பே ஜனாதிபதியிடம் தனது நற்சான்றிதழை கையளித்தார். அத்துடன் இலங்கைக்கான பூட்டானின் புதிய தூதுவர் ரென்சன் குயின்சில், பெரகுவே நாட்டிற்கான புதிய தூதுவர் ஃபிளமிங் ரவுல் ரொட்டே, கானா ராஜ்யத்திற்கான புதிய உயர்ஸ்தானிகர் குவாக்கு அசுமோ சரமே ஆகியோர் தமது நற்சான்றிதழ்களை ஜனாதிபதியிடம் கையளித்தனர். லக்சம்பர்க் நாட்டின் புதிய தூதுவராக பெக்கி பெண்டிசன், இலங்கைக்கான ரஷ்யாவின் புதிய தூதுவராக லெவான் டிசகாரியான், ஓமானுக்கான புதிய தூதுவர் அகமத் அல் சயீத் ரஸ்டி ஆகியோரும் ஜனாதிபதியிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளித்தனர். இலங்கைக்கான பிரான்சின் புதிய தூதுவராக நியமனம் பெற்றுள்ள ஜான் ஃபெரன்கோ பெக்ரேயும் தனது நற்சான்றிதழை ஜனாதிபதியிடம் கையளித்தார். தாய்நாட்டிற்குரிய உரித்தினை பாதுகாத்து மனித உயிர்களுக்கு பலத்தை அதிகரிப்பதற்கு இலங்கையின் ஆயுர்வேதத்தை உலகம் முழுவதும் வியாபிக்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அரச ஆயுர்வேத அதிகாரிகள் சங்கத்தின் 19வது ஆண்டு நிறைவு நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி, பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர் அபேவர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆயுர்வேதம் எமக்கே உரிய பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இதன் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய சேர்த்திறன் மிக்க வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு தலைமைத்துவம் வழங்க அரசு ஆயுர்வேத அதிகாரிகளின் சங்கம் அவசியமாகும். இது போன்ற வேலை திட்டங்களை எமது அயல் நாடுகளும் ஆரம்பித்துள்ளன. தேசிய ரீதியில் எமக்கே இருக்கும் குறித்த வளத்தின் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கான வேலை திட்டத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்துவதற்கு நாம் எமது ஒத்துழைப்பை வழங்குவோம். பாரம்பரியமான ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகள் நாடு முழுவதும் உள்ளன. ஆயுர்வேத துறையில் பட்டம் பெற்றுள்ள அனைவரையும் இந்த தேசிய வேலை திட்டத்தில் இணைவதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். இதற்கு நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு அமைக்கப்பட்டதனூடாக எவ்விதத்திலும் அது தேர்தலில் தாக்கம் செலுத்தாது என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பொதுவாக தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு அமைக்கப்பட்டதனூடாக உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வேட்புமனு கோரலை முன்னெடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கே உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இந்த செயற்பாட்டை தடுப்பதற்கு ஒன்று பாராளுமன்றத்தினூடாக சட்டம் மூலம் கொண்டுவரப்பட வேண்டும், அல்லது நீதிமன்ற உத்தரவு இருக்க வேண்டும். அதனூடாகவே தேர்தலை ஒத்திவைக்க முடியும். எமது எல்லை நிர்ணய ஆணைக்குழு தேர்தல் முறைமையில் எவ்வித மாற்றங்களையும் முன்னெடுக்கப் போவதில்லை.
இருக்கும் தொகுதிகளை குறைக்க போவதும் இல்லை. எனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேர்தல் முறைமை தெரியும், தொகுதிகளின் எண்ணிக்கையும் தெரியும். எனவே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அதனால் நாம் முன்னெடுத்து செல்லும் எல்லை நிர்ணய செயற்பாடுகளூடாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கான எவ்வித தாக்கமும் ஏற்பட போவதில்லை. இப்போதிருக்கும் சட்டத்திற்கமைய ஜனாதிபதி தேர்தலை 2024 செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 14 தேதிக்கு உட்பட்ட காலத்திலேயே நடத்த முடியும். அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியாது. மாகாண சபைகளின் 430 உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் எவ்வித மாற்றங்களும் இடம்பெற போவதில்லை. சிஎன்என் தொலைக்காட்சியின் பிரிட்ஜெட் வெஸ்ட் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுடன் விசேட நேர்காணலில் ஈடுபட்டார். இலங்கையின் தற்போதைய சுற்றுலா மேம்பாடு தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. This is why I have Hrin Fernando, the Sri Lankan tourism minister, with me. You got a hard job, sir. Well, it's not as hard as I thought. Things are turning out to be very good because Sri Lankans are a resilient nation. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அவ்வப்போது பாதிப்பை ஏற்படுத்தின. 2018 இலங்கையின் சுற்றுலாத்துறை உயர்மட்டத்தை அடைந்தது. எனினும் 2019 துரதிர்ஷ்டவசமான ஈஸ்டர் தின தாக்குதல் இடம்பெற்றது. அதன் பின்னர் COVID-19 பரவலால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து பொருளாதார பிரச்சனையும் உருவானது. இந்த சவால்களை வெற்றி கொண்டு முன்னோக்கி பயணிப்பதற்கான சிறந்த சூழல் தற்போது உருவாகியுள்ளது. இலங்கையை பொருளாதாரத்துறையில் வளமை நிலைக்கு கொண்டு வர சிறந்த துறை சுற்றுலாத்துறையாகும். உலகின் சகல இடங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்குரிய சந்தர்ப்பத்தில் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் சிறந்த சந்தையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகலருக்கும் ஏதாவது ஒன்று எனும் துணைப்பொருளின் கீழ் இலங்கை சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தயாராகி வருகின்றது. எமக்கு சுற்றுலாத்துறையினை மேம்படுத்த குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் உள்ளன. குறுகிய கால இலக்காக இந்தியா சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வரும் திட்டம் உள்ளது. இந்தியாவில் அதிகளவான மத்திய தர குடும்பங்கள் உள்ளன. இந்தியாவில் 230 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் உள்ளனர். பல்வேறு அடையாளங்களூடாக இலங்கை இப்போது முன்னேறி வருகின்றது. இந்தியாவை போன்றே பங்களாதேஷ் சந்தை குறித்தும் நாம் எதிர்பார்ப்பை கொண்டுள்ளோம். நீண்டகால திட்டத்தின் கீழ் நாம் ஐரோப்பா தொடர்பில் சிந்திக்கின்றோம். குளிர்காலம் மற்றும் எரிவாயு விலை அதிகரிப்பு ஆகியவற்றை காரணமாக வைத்து ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதே எமது எதிர்பார்ப்பாகும். So high, it's still cheaper to come to Sri Lanka and have a nice holiday. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் நாட்டிற்கு வரும் தற்போதைய காலகட்டத்தில் அவர்களுக்கு எவ்வித சிக்கலமின்றி விமான நிலையத்திலிருந்து நாட்டிற்கு வருகை தரவும் வெளியேறவும் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடி அகழ்வு கட்டுப்பாட்டு பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டுக்கு அதிக அளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ரஷ்ய விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ரஷ்யாவில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அவர்கள் நாட்டிற்கு வருவதற்கு முன்னர் அவர்களுக்கு விசா வழங்குவதற்கான செயற்பாடுகளை உறுதிப்படுத்தி இலகுவான முறையில் இலங்கைக்கு வருகை தருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சுடன் கலந்துரையாடியுள்ளோம். இதற்கான ஆரம்ப கட்ட தீர்மானங்களை எடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கான சிறந்த சுற்றுலா தளமாக இலங்கை மாற்றமடையும். குடிவரவு குடி அகழ்வு திணைக்களம் என்ற அடிப்படையில் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி சுதந்திரமாக விமான நிலையத்தின் ஊடாக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் வரவும் வெளியேறவும் தேவையான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளோம். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் கொழும்பு மாவட்டத்தில் இவ்வருடம் பதிவான காச நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் ஒனாலி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2022 முதல் இரு காலாண்டுகளில் சுமார் 4000 காச நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். 2020 மற்றும் 2021 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் காச நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவான நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். அதிலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காச நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது. இரு வாரங்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கும் இருமல் காய்ச்சல் போன்ற பிரதான நோய் அறிகுறிகள் இதனால் ஏற்படும். இதற்கு மேலதிகமாக உடல் எடை குறைதல் சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகளும் காச நோயினால் ஏற்படும். இவ்வாறான அறிகுறிகள் இருப்பின் உரிய சிகிச்சைகளை பெற தவற வேண்டாம். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சிகரெட் வரியை அதிகரித்து நாட்டின் வருமானத்தை பெருக்கும் விஞ்ஞான வரி கொள்கையை ஏற்படுத்த உள்ளதாக மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் பணிப்பாளர் குபுது சுமனசேகர தெரிவித்துள்ளார். மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் ஊடகவியலாளர் மாநாடு இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்றது.
நிகழ்வில் துறைசார் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த சில வருடங்களாக உரிய முறையில் சிகரெட்டிற்கான வரி அதிகரிக்கப்படவில்லை. இதனால் குறித்த தயாரிப்புகளை மேற்கொள்ளும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக லாபம் அடைந்துள்ளன. இலங்கை தற்போது பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் விஞ்ஞான வரி கொள்கையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. நாட்டு மக்களின் வரியிலேயே அரசு அதிகாரிகள் ஊதியம் பெறுகின்றனர். வரியை விதிக்கும் விடயங்களில் அரசு அதிகாரிகளும் அலட்சியமாக செயற்படும் சந்தர்ப்பங்கள் உள்ளது. நிதி அமைச்சும் சில நேரங்களில் அலட்சியத்துடன் செயற்படுவதால் மக்கள் தமது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர். இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும். பிரச்சினைகள் உள்ளதென அறிந்தும் நிதி அமைச்சு அதனை தீர்ப்பதற்கு முயற்சிப்பதில்லை. பொதுமக்களின் பணத்தில் ஊதியத்தை பெற்று மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் சில அதிகாரிகள் செயற்படுகின்றனர். அத்துடன் வேறு நிறுவனங்கள் வருமானத்தை அதிகமாக ஈட்டும் வகையில் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றனர். சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தடுப்பதற்கு காணப்படும் சட்டங்கள் போதுமானதாக இல்லை என்பதால் புதிய சட்டமூலங்களை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்ட லுணமக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவியை குறித்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவர் தாக்கியுள்ளார். மாணவி பலமுறை ஆசிரியரினால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவரின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக மாணவி பாடசாலை செல்வதற்கும் மறுப்பு தெரிவித்துள்ளார். பாடசாலையில் உள்ள மேலும் சில மாணவர்களையும் குறித்த ஆசிரியர் தாக்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் ஆசிரியர் தொடர்பில் தனக்கு எந்த ஒரு முறைப்பாடும் பெற்றோர்களால் முன்வைக்கப்படவில்லை என பாடசாலையின் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான 5ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவியின் பெற்றோர் செய்த முறைப்பாட்டிற்கமைய போலீசார் ஆசிரியரை கைது செய்து அங்குனுகொலபெலச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆசிரியரை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். தாக்குதலுக்குள்ளான மாணவி தங்காலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர் நீதிமன்ற வைத்திய அதிகாரி முன்னிலையிலும் ஆஜர்படுத்தப்பட்டார். இதேவேளை சிறுவர்களுக்கு எதிரான சித்திரவதைகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி அமைதி போராட்டம் ஒன்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை முன்னிலையில் இடம்பெற்றது. குறித்த விடயம் தொடர்பில் புதிய மக்கள் முன்னணி அதிகார சபையில் முறைப்பாடொன்றையும் கையளித்தது. ஆர்ப்பாட்டங்களுக்கு சிறுவர்களை அழைத்து வருவது தொடர்பில் செப்டம்பர் 10ஆம் தேதி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருந்தோம். சிறுவர்களை ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைத்துச் செல்வதை தடுக்கும் வகையில் நாட்டில் சட்ட ஏற்பாடு இல்லை. ஆர்ப்பாட்டங்களுக்கு பிள்ளைகளை அழைத்துச் செல்லும் பெற்றோர்களும் அதனை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளும் சிறுவர்களை பலிக்கடாவாக்குகின்றனர். மிலேனிய பாடசாலை மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாம் இன்று அதிகார சபையிடம் முறைப்பாடு ஒன்றை கையளித்தோம். மாணவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் பாடசாலையாகும். எனினும் இன்று பாடசாலையில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மேரட்ட கொத்தண்ட தேன்னி தருவன் கேன் மேரட்ட அநாகதே ஏனிசா அப்பி மே சீலு தினாட்டம கீனவா மே தருவன்ட மேவெனி இன்சனே நத்தர கலையுதுவி. இந்நிலையில் மில்லினிய சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மூவரை போலீஸ் ஜீப் வண்டிக்குள் வைத்து தாக்குதல் நடத்தி அவர்கள் மீது மின்சாரம் பாய்ச்சப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை முன்னிட்டு குறித்த போலீஸ் ஜீப் வண்டி அரச ரசாயன பகுப்பாய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பில் பண்டாரகம பாடசாலை ஒன்றின் அதிபர் மற்றும் சில போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எமது அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்று இது தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுத்தனர். குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் போதுமான விடயங்கள் இருந்தமையினால் இது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்தோம். குறித்த சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 16ஆம் தேதி மீள முன்னெடுக்கப்படவுள்ளது. பாடசாலை வளாகத்தில் ஆசிரியர்கள் அல்லது அதிபர்களினால் மாணவர்களை தண்டிப்பது தொடர்பில் நடைமுறையில் இருக்கும் சட்டங்கள் போதுமானதாக இல்லை. இதனால் சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.